எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அம்மா ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. பூர்வ ஜென்ம முதல் தாரம் இந்த பூலோகத்துல வாழறதுனால அதை கழிக்கணும். அந்த ஜீவனை அழிச்சாத்தான் இந்த கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி தோஷங்களுக்கு திருமுனிஞர் கோவில்ல பரிகாரம் பண்ணலாம். இவ்ளோ பிரச்சனை இருக்குறது தெரியாம நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். சரி, இனி நடக்க வேண்டியத பத்தி பேசுவோம். ஏதோ பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன பரிகாரம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நிறைஞ்ச அமாவாசை நாள்ல திருமணஞ்சாரி கோவில்ல வாழைமரத்துக்கு ரிஷியை விட்டு தாலி கட்ட வச்சு அதுக்கப்புறம் அறிவாளால் அந்த வாழைமரத்தை ரெண்டா வெட்டி போட்டா அதுக்கப்புறம் அந்த பழைய உறவு விலகி போயிடும். ரெண்டாம் தாரமா நினைச்சு இவங்களை கல்யாணம் பண்ணலாம். அப்படி பண்ணினா எந்த தடங்களும் வராம சுபிட்சமா இருக்கும். ஜோசியரே, கிட்டத்தட்ட 10 நாளா என் மனசுல இருந்த குழப்பம் இன்னையோட போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா சுந்தருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சுந்தர், நீ வாழ்க்கையில பண்ண ஒரே உருப்படியான வேலை இதுதான். நீங்க பாராட்டிட்டீங்க, இவ புரட்ட போறா. ஆமா ஆண்டி, சுந்தர் அண்ணாவுக்கு ஏ மேலயும் நம்ம வீட்டு மேலயும் எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு. இல்ல அப்பர்ணா, காவேரி என்ன நெஞ்சரிச்சலா இருக்கா? இல்ல இல்ல, நெஞ்சில சூடு வச்சல அதான் எரிச்சலா இருக்கான்னு கேட்டேன். ருத்ரையா, ருத்ரையா. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன பகல் கனவு? அதுக்குள்ள கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம்மா, எப்படி நடக்கும்னு யோசிக்கிறா? அதெல்லாம் இனி நல்லபடியாவே நடக்கும். நல்ல நியூஸ் சொன்ன ஜோசியருக்கு நல்ல அமௌண்டா கொடுத்து விடுங்க. சரிங்கம்மா. ஐயா, அம்மா, நீங்க உத்தரவு வாங்கிக்கிறமா?